अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजगेसरि व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தரம் சூக்ஷமம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தான் எதாக இருந்தாலும் கணிச்சு தான் சொல்ல முடியும். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பி வைக்கலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு உங்களுக்கான ஆலோசனைகளை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். இன்றைய நாள் June 17 2022 சுபக்ருத்து வருடம் ஆனி மாதம் 3 திருநாள் உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசி திருத்தியை திதி தேய்பிரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போகிறது இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். ராகு காலம் காலை 10:30 நிமிடத்திலிருந்து 12 வரையும் யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரையும் குளிகை காலை 7:30 9:00 வரையும் சுப உரைகள் காலை 6:00 முதல் 7:00 வரையும் மதியம் 1:00 to 2:00 வரையும் 5:00 to 6:00 வரையும் இரவு 8:00 to 9:00 வரையும் 10:30 12:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை பொழுது பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களுக்கு ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் கல் மணல் கட்டுமானம் குவாரி சார்ந்த விஷயங்கள் அரசியல்வாதிகள் கனரகம் சார்ந்த விஷயங்கள் கையால் சிட்டால் இவாளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். வேலை ஸ்தானங்களில் நல்ல முன்னேற்றம் பெரிய ஒரு கௌரவ பிராப்தம் ராஜ பதவி பிராப்தமாகக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் கடன் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. ரிஷபராசி நண்பர்களுக்கு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் தொலைதூர பிரயாணம் செல்லக்கூடிய பிராப்தம் காலையில் 11 நல்ல ஒரு தகவல் வந்து சேரும். அதே மாதிரி முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வர்றது ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது இன்றைய நாள் நீங்கள் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கரெக்டாக இன்றைய நாள் முடித்து வைக்கக்கூடிய நன்னாளாக மாறும். துனராசி நண்பர்கள் சூடான விஷயங்கள் கூரான பதார்த்தங்கள் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக போகணும். அண்ணன் தம்பிக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. எந்த விதத்திலுமே சட்டத்தை மீறாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மைகள் தரும். முருகப்பெருமானுக்கு சந்தன காப்பு போடுறது இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம், நன்மைகள் நடக்கும். கடகராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், ஆனால் என்ன எல்லாமே ஒரு மாதிரி ஏட்டிக்கு போட்டியாக பேசுகிற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. வரக்கூடிய மனிதர்கள் எல்லாமே வாய் பேச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப தட்டமான குரல்களில் பேசுவாங்க, மிரட்டுற மாதிரி பேசுவாங்க, ஆனால் உள்ள பூ போல் மனது இருக்கும்னு சொன்னால் நல்ல ஒரு வியாபாரம் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக மாறும். சிம்மராசி நண்பர்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு வீட்டில் எல்லா விஷயத்துலையுமே ஒரு பயங்கரமான ஒரு போர் நடந்து அதுக்கப்புறம் வந்து செட்டில் ஆகும்னு சொல்லலாம். வெற்றி உங்கள் பக்கம், ஆனால் தயவுசெய்து போரை நீங்கள் ஆரம்பிக்காமல் இருந்தாவே நல்லது நடக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு எந்த ஒரு முதல் குழந்தை ஆணாக இருக்கக்கூடிய எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்கும்னு சொல்லலாம். வீட்டில் நிறைய சந்தோஷம் இருக்கும், காதல் கை கூடும், ஏராளமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு வீடு கட்டணும்னு மனசில் நினச்சிங்கன்னா இன்றைய நாள் ஒரே ஒரு செங்கலார வாங்கிடுங்க, கண்டிப்பாக வீடு பிராப்தம் நடைபெறும். அரசாங்க உத்தியோகிகளுக்கு டீச்சிங் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷன் பேங்கிங் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷன் ஒரு பொருளை தயாரிக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி பெரிய அளவுக்கு முன்னேற்ற பாதையை கண்டு மகிழக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் இன்றைய நாள் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். விருச்சிகராசி நண்பர்களுக்கு இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் வரலாம், அவங்க லைஃப்பில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம்,
உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் வந்து ஒரு கம்பீரத்தை கொடுக்கும். நிறையா விஷயங்கள், கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள், மார்க்கெட்டிங் சார்ந்த விஷயங்கள், உணவு சம்மந்தப்பட்ட, தயாரிப்பு சம்மந்தப்பட்ட நிறுவனங்களில் பெரிய அளவுக்கு வெற்றியை காணக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். ட்ராவல்ஸ் வச்சு நடத்தின்னு இருக்கிற ஆளுக்கெலாம் ஒரு யோகமான காலகட்டங்கள். நல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். தனுசு ராசி நண்பர்களுக்கு பேசக்கூடிய விஷயங்களில் தேன் தடவிய வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே அவசியமான ஒரு நாள். இந்த நாள் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்கும், அதாவது மற்றவங்கள எரிச்சல் ஊட்டுற மாதிரியே இருக்கும், இல்லை அவங்க பேசுறது நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணலாம். ஆனால் ஒன்று கேரண்டி, தேவையில்லாத பிரச்சனைகள் மட்டும் இன்றைய நாள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். பணம் வசூல் பண்ணணுன்னா இன்றைய நாள் நல்ல நாள். மத்தியானம் 12 மணிக்குள்ளே மேக்ஸிமம் எல்லா பணத்தையுமே வசூல் பண்ணிடுவீங்கன்னு சொல்லலாம். நல்ல கனமான பண வரவு இருக்கும். குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் வந்து வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். பிரச்சனைகளில் போகாமல் இருக்கிறது நல்லதை கொடுக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்கிறது வந்து மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போகலாம், ஆனால் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா அது முடியாத காரியம். அதே மாதிரி நல்ல விஷயத்தை பற்றி பேசினாலும் புரிஞ்சிக்கவே புரிஞ்சிக்காமல் அதையே மறுபடியும் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரு தன்மைன்ற நாள் இருக்கும். இந்த காற்று வாக்கில் ரெண்டு காதல்னு ஒரு படம் வந்திருக்கேன், அந்த மாதிரி நிறையா பேர் இன்றைய நாள் பார்ப்பீங்க. அவங்களெல்லாம் ஹேண்டில் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். சொல்ல வேண்டிய விஷயத்தை கரெக்டாக அந்தந்த டைமில் சொல்லி கரெக்ட் பண்ணக்கூடிய அம்சங்கள், அதனால் உங்களுடைய வியாபாரம் நன்னா செழிப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக மாறும். கும்பராசி நண்பர்களுக்கு கால் பாதம் சார்ந்த வலி வேதனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கல் மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க, கெமிக்கல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க இரண்டாம் தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. மீனராசி நண்பர்களுக்கு மூத்த சகோதரனுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். பெரிய மனுஷங்க மூலியமாக ஒரு நல்லது நடக்கலாம். ஒரு அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கலாம். ஆனால் என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயம் இன்றைய நீங்கள் நீங்கள் நடந்துக்க வேண்டிய ஒரு விதானம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தகுந்தவாறு நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மது நடக்கும். நிறைய லாபம் உண்டாகக்கூடிய ஒரு நன்னாளாக மாறும்னு சொல்லலாம். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது பிரம்மாண்டமாக நடக்க எல்லாம் உள்ள ஸ்ரீமன் நாராயணன் நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணுகன் வந்து, ததாஸ்து, நன்றி, வணக்கம்.